எல்லாருக்கும் வணக்கம். நாம் இப்போ இங்கே இருக்கிற இடம் பேர் கொடக்காஞ்சி. கொடக்காஞ்சி அப்படின்னு பேர் கல்லப்பட்டோன்னு நம்ம காஞ்சிபுரத்துக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்னு நமக்கு தோணும். ஆக்சுவலாக சம்மந்தம் இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த வில்லேஜை பாருங்கள், இவ்வளோ அழகாக இருக்குது. இந்த கோயில் ஒரு ரம்மியமான இடத்துல இருக்குது. ஒரு பக்கம் ஏரி, இன்னொரு பக்கம் வயல்வெளி. நம்ம ஊர் ஸ்டைலில் ஒரு கோவில். நம்மளோட டெய்லி ரொட்டீன்லேருந்து இங்கே வந்து பார்க்கும்போது ரொம்ப 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 நல்லா இருந்ததுங்க. ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருந்தது. இந்த இடம் கொடக்காஞ்சி வில்லேஜ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹைதராபாத்தில் பட்டாஞ்சேரு அந்த இடத்துலேருந்து அரௌண்ட் 10 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் இருக்குது. இந்த இடம் இன்னும் பழமை மாறாத ஒரு வில்லேஜ் தான் நான் சொல்ல முடியும். பழமையும் புதுமையும் கலந்திருக்கிற இந்த அழகான கோவிலை நம்ம போய் பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி இந்த ஊருக்கு எப்படி காஞ்சின்னு பேர் ஆட் ஆச்சு, இந்த கோவில் இங்கே எப்படி அமைஞ்சது, அதை பற்றியான சுவாரஸ்யமான தகவல்களை உங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ராமோஜிராவ் அப்படின்ற ஒரு பக்தருக்கு சுவாமி கனவுல வந்திருக்கார். இதை மாதிரி நான் காஞ்சிபுரத்துலேருந்து வந்திருக்கேன், என்னோட விக்கிரகம் பக்கத்தில் இருக்கிற ஒரு இடத்துல இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இவர் அந்த கனவு பெருசாக எடுத்துக்கல, ஆனால் அந்த கனவு மறுநாளும் வந்திருக்கு. அதனால் என்ன பண்ணார் ராமோஜிராவ், சில ஊர் மக்களை கூட்டிட்டு போயிட்டு அந்த இடத்துல சுவாமி சிலையை தேடியிருக்காரு. ஆனால் சுவாமி சிலை அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. மறுநாள் ராமோஜிராவ் வீட்டு வாசல் முன்னாடி ஒரு கருடர் வந்திருக்கு. அந்த கருடர் அவங்களுக்கு வழி காமிச்சிருக்கு, அந்த சிலையும் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் அந்த சிலையை கொண்டு வந்து இந்த மலை பாறை மேலே வச்சு சுவாமி பூஜை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கோவில் கட்டியிருக்காங்க. கோவில் முன்னாடி ஒரு சிவனுக்குன்னு சின்ன கோவில் இருக்குங்க. இந்த கோவில் உள்ள அரச மரமும் வேப்ப மரமும் இருக்கு. உள்ள ஆஞ்சநேயர் சிலையும் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. பொதுவாக அரச மரமும் வேப்ப மரமும் இருக்கிற இடத்த பார்த்தீங்கன்னா சிவசக்தி சுரூபம்னு சொல்லுவாங்க. அரச மரம் சிவனுக்குரியது, வேப்ப மரம் சக்திக்குரியது அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லா இடத்துலையுமே அமைஞ்சிடாதுங்க. பொதுவாக தெய்வ சாநித்தியம் அதிகமாக இருக்கிற இடம், தெய்வ பலம் அதிகமாக இருக்கிற இடத்துல தான் இந்த மாதிரி ரெண்டு மரமும் ஒன்றா வளரும். ஏன்னா அரச மரம் பொதுவாகவே தனக்கு கீழேயோ பக்கத்துலேயோ எந்த ஒரு செடியையும் மரத்தையும் வளர விடாது. இன்னொரு ஸ்பெஷல் அரச மரத்துக்கு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் கொடுக்குற பாரத ரத்ன விருது அரச மர எல்லை வடிவத்தில் தான் இருக்கும். வாங்க இப்போ கோவில் உள்ள போகலாம். இந்த கோவிலோட இன்னொரு சிறப்பு அம்சம்னு பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் இருக்கிற தங்கப்பள்ளி வெள்ளிப்பள்ளி மாதிரியே இங்கே சுவாமியோட சன்னிதானத்துக்கு முன்னாடி தங்கப்பள்ளியும் வெள்ளிப்பள்ளியும் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. காஞ்சிபுரம் போக முடியாதவங்க இந்த கோவில் கொடக்காஞ்சி இருக்கிற கோவில் வந்து காஞ்சிபுரத்துக்கு போன அதே பலனை இந்த கோவிலில் கிடைக்கும்ன்றது இந்த ஊர் மக்களோட நம்பிக்கைங்க. தெலுங்கில் இதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, பங்காருப்பள்ளி வெண்டிப்பள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோபுரம் பார்க்கும்போது தமிழ்நாட்டில் இருக்கிற கோவில் மாதிரியே தாங்க இருக்குது. இது சுமார் 900 வருஷம் பழமையான கோவில்னு சொல்கிறாங்க. இந்த கோவில் தெலுங்கானா அறநிலைத்துறை அவங்க கீழே வருது. வருஷத்துக்கு ஒரு முறை பிரம்மோற்சவம் ரொம்ப ஸ்பெஷலாக ரொம்ப விமர்சையாக கொண்டாடிட்டு வராங்க. இந்த பாறை மேலே தாங்க சுவாமி இருக்காரு. இதுதான் மூலஸ்தான கோபுரம். கோவில் உள்ள நிறைய ரெனோவேட் பண்ணியிருக்காங்க, பெயிண்டிங்ஸ் பண்ணியிருக்காங்க, ரொம்ப கலர்ஃபுல்லாகவே இருக்குது. ஆனால் இந்த கோபுரத்தை மட்டும் அவங்க இன்டாக்டாக வச்சுருக்காங்க, எதுவும் மாற்ற வேண்டாம், அந்த பழமை அப்படியே இருக்கட்டும்னு வச்சுருக்காங்க. இதுதான் இந்த கோவிலுக்கு இன்னும் ஒரு அழகு சேர்க்கறதுன்னு நான் நினைக்கிறேன். அந்த கோபுரத்தை நம்ம இன்னும் ஒரு கொஞ்சம் க்ளோஸ் அப்பில் போய் பார்க்கலாம் வாங்க. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற இடம் கோனேரு. ஒன்றும் இல்லைங்க, குளந்தான். நம்ம கோபுரத்தோட பக்கவாட்டில் பார்க்கும்போது ஒரு சின்ன அழகான குளம் இருக்குங்க. இந்த குளத்தோட அமைப்பு பார்த்திங்கன்னா, ஒரு நல்ல அழகாக ஸ்கொயர் ஷேப்பில் சின்ன சின்ன படிக்கட்டுகள், அப்புறம் இந்த சைடில் இருக்கிற மண்டபம், இது எல்லாமே பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டு கோவில் என்ன மாதிரி செஞ்சுருக்காங்களோ கோபுரமும் இந்த குளமும் அதே மாதிரி தான் வடிவமைச்சிருக்காங்க.
இந்த குளத்துக்கரையிலேருந்து பார்க்கும்போது நம்ம கோவில் கோபுரம், அப்புறம் மூலஸ்தான கோபுரம், அந்த சின்ன மண்டபம், இதெல்லாம் இங்கிருந்து பார்க்கலாங்க. ஒரு அருமையான ஓவர்வியூ இந்த இடத்துலேருந்து கிடைக்கும் உங்களுக்கு. இந்த கோவில் வரும்போது மறக்காமல் இந்த இடத்துலேருந்து பார்க்க மறந்துடாதீங்க. நம்ம சுவாமி போய் பார்க்கறதுக்காக அந்த கல்லை மேட்ச் பண்ணி ஒரு சின்ன கட்டிடம் கட்டியிருக்காங்க. இங்கே கீழே கொடிமரம், அப்புறம் கருடர் சன்னதி இருக்கு. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இந்த கல்லை பற்றி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் ஒன்று அங்கே கேள்விப்பட்டோம். மனசில் ஒரு விஷயம் நினைப்போம், அது நடக்குமா நடக்காதா நமக்கு தெரியாது. ஸோ இந்த கல் மூலமாக நமக்கு அது விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னா, நம்மளோட கை கட்ட விரல் கல்லோட ஒரு பக்கமும் இன்னொரு பக்கமும் வச்சுட்டு மனசில் அந்த விஷயம் நினச்சோம்னா, நம்மளோட கட்ட விரல் கொஞ்சம் மூவ் ஆச்சுன்னா அந்த விஷயம் நடக்கும் அப்படின்னு அங்கே இருக்கிறவங்க சொல்லி கேள்விப்பட்டோங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்ல. இந்த கோவிலோட அர்ச்சகர்கள் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்துல இருந்தும் ஸ்ரீரங்கத்திலிருந்து வந்தவங்க தாங்க. இப்போ அவங்க 10வது தலைமுறை மக்கள் இந்த கோவிலுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கோவிலில் இன்னொரு மிகப்பெரிய சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, கோவில் உள்ள சின்னது ஆண்டாள் சிலை இருக்கு. அதுக்கப்புறம் ஆண்டாள் பாடிய திருப்பாவை இங்கே மார்கழி மாதம் ஃபுல்லாகவே இங்கே பாடிட்டு இருக்காங்க. திருப்பாவை வேற மொழியில் கிடையாது, அதனால இவங்க தமிழில் தான் இந்த திருப்பாவை பாடிட்டு இருக்காங்க. அது இன்னொரு மிகப்பெரிய சிறப்பு. நாங்கள் திருப்பாவை பற்றி, மார்கழி மாதத்தை பற்றி இன்னொரு வீடியோ போட்டிருக்கோம், லிங்க் கொடுக்குறேன், அதை போய் பாருங்கள் கட்டாயம். இவ்வளோ பெரிய வரலாறையும் பெருமையும் தாங்கிட்டு இருக்கிற இந்த கொடக்காஞ்சியில் இருக்கிற அந்த சுவாமி ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஆதிநாராயண சுவாமியை இப்போ பார்க்கலாம் வாங்க. கோவிலை சுற்றி வரும்போது பார்க்கலாம், இந்த தூண்லாம் அங்கே கீழே போட்டிருக்கு. ஆனால் இந்த தூணில் இருக்கிற வேலைப்பாடு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இந்த தூணை வச்சே சொல்லலாம் இந்த கோவில் எவ்வளோ பழமையான கோவில் அப்படின்னுட்டு. இது ஈவினிங் டைம்ங்க. ஒரு பக்கம் சூரியன் மறையுது, சன்செட் ஆகுது, ரொம்ப பிரைட்டாக தெரியுது. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சந்திரன் வர ஆரம்பிக்குது, அதுவும் கொஞ்சம் நல்லா பிரைட்டாக இருக்குது. இது எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலில் அந்த தங்கப்பள்ளி வெள்ளிபள்ளி பக்கத்தில் சந்திரன் சூரியன் இருக்கும், எங்களுக்கு அதுதான் ஞாபகம் வந்தது இங்கே பார்க்கும்போது. தொடர்ந்து எங்கள் வீடியோவை பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். இந்த ட்ரிப் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த கோவிலுக்கான கூகுள் மேப் லிங்க் கீழே கொடுத்துட்ருக்கேன், அர்ச்சகரோட நம்பரும் கொடுத்துருக்கேன். நீங்கள் வரும்போது சுவாமி கோவில் பூட்டியிருந்தேன்னா நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவர் ரெஸ்பாண்ட் பண்ணுவார். மீண்டும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம். வெங்கடேசாய நமஹா.